ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரியா கிரியேஷன்ஸ். இன்னைக்கு வந்துட்டு சூப்பரான ஐஸ் பார் கேக் வந்துட்டு எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோலாம் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு கிடைக்கும். இப்போ வாங்க ஐஸ் பார் கேக் வந்து எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கேக் செய்யறதுக்கு ஒரு கப் வந்து விப்பிங் பவுடர் வந்துட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து விப்பிங் க்ரீம் கூட எடுத்துக்கலாம். ஒரு கப் பவுடருக்கு வந்துட்டு 1.5 கப் வந்துட்டு பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த பால் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்டாக இருக்கணும். இப்போது இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்துட்டு நான் பீட் பண்ணுறதுக்கு வந்து நான் எலக்ட்ரிக் பீட்டர் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு பிஸ்கட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ வந்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா ஸ்டிஃபாக வந்துட்டு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு கண்டன்ஸ் மில்க் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 கப் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக க்ரீம் வந்துட்டு பீட் பண்ணி எடுத்தாச்சு. க்ரீம் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் வந்துட்டு இருக்கணும். இப்போ வந்து இதில் வந்துட்டு நான் ஓரியோ பிஸ்கெட் வந்துட்டு ஒரு பேக்கெட் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். 10 ரூபா பேக்கெட் தான். இந்த பிஸ்கெட்டை வந்துட்டு நல்லா வந்துட்டு நுணுக்கி வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சாக்கோ சிப்ஸு இல்லை நட்ஸு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் வந்து இந்த மாதிரி க்ளீன் ரேப் பண்ணி வச்சுருக்கேன். கீழே வந்து பேஸ்க்கு வந்துட்டு வேஃபர் பிஸ்கெட் வந்துட்டு வச்சுக்கலாம். இப்போது நம்ம செஞ்சு வச்சுருந்த ஐஸ்கிரீம் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு டபுள் லேயர் கூட வச்சுக்கலாம். என்னோடய பவுல் வந்து சின்னதாக இருக்கனால நான் சிங்கிள் லேயரோட முடிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு ஐஸ்கிரீம் வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்துட்டு வேஃபர் பிஸ்கெட் வந்துட்டு ஒரு லேயர் வச்சிடலாம். இப்போது இதை வந்துட்டு ஓவர் நைட் வந்து ஃப்ரீசரில் வந்து வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 8 மணி நேரம் வந்து வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இது வந்துட்டு நல்லா வந்துட்டு ஐஸ்கிரீம் வந்துட்டு செட் ஆகும். இப்போ வந்துட்டு இதை வந்து க்ளீன் ரேப் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்துட்டு ஐஸ் வந்துட்டு கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆகாது. இப்போ வந்துட்டு ஓவர் நைட் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பரான ஐஸ் பார் கேக் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இது வந்து வெறும் 4 இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம வந்து வீட்டில் வந்து பண்ணிடலாம். எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ப்ரியா கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் வந்துட்டு கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோலாம் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு கிடைக்கும். தேங்க்யூ.